இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து யூனிட் த்ரீ பேட்டர்ன்ஸ்லாம் ஆக்டிவிட்டி த்ரீ அப்புறமேட்டு ஆக்டிவிட்டி ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி த்ரீ கம்ப்ளீட் தி பர்ன்டிங்காக பை தி ஃபாலோயிங் பேட்டன்ஸாக பரண்டிங் ஓகேவா இங்கே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு பார்க்க ஒரு சின்ன டபுள்யூ மாதிரி இருக்குது அப்புறமேட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது திரும்பி சின்ன யூ மாதிரி இருக்கு அப்புறம் இருக்கு அப்ப இங்க திரும்பி என்ன வரும் ஒரு சின்ன அதாவது மாதிரி வரும் ஓகே வந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்பி ஒரு ட்ரையாங்கல் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கு திரும்பி ஒரு ஸ்கொயர் அப்புறம் ஒரு சர்க்கிள் அப்போ இங்கே என்ன வரும் திரும்பி ஒரு ஸ்கொயர் அப்புறமேட்டு ஒரு சர்க்கிள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய ஓவல் அப்புறம் ரெண்டு குட்டி ஓவல் திரும்பி ஒரு பெரிய ஓவல் அப்புறம் ரெண்டு குட்டி ஓவல் அப்போ இங்கே என்ன வரும் திரும்பி ஒரு பெரிய ஓவல் அப்புறமேட்டு ஒரு குட்டி ஓவல் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அதே சேம் ஒரு ஓவல் அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் வந்து அப் சைட் டவுனாக இருக்குது திரும்பி ஒரு ஓவல் ஒரு ட்ரையாங்கல் அப்போ இங்கே என்ன வரும் திரும்பி ஒரு ஓவல் ஒரு ட்ரையாங்கல் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு ட்ரையாங்கலை சேர்த்து வச்ச மாதிரி அப்புறம் ஒரு பெரிய ட்ரையாங்கல் அப்புறம் ரெண்டு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெருசு அப்போ இங்கே திரும்பி என்ன வரும் ரெண்டு சேர்த்து வச்ச மாதிரி அதாவது இது பார்க்க ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி அப்புறம் திரும்பி ஒரு பெருசு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டூ யார் செல்ஃபு ட்ரா சம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் யர் ஓன் இப்போ நம்ம இதே மாதிரி வந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் வரைய போகிறோம் ஆனால் நான் வந்து இப்படி வரைய போகிறதுல ஓகேவா நான் ஜஸ்ட் ம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் அப்புறமேட்டு ஒரு

அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து டிஃப்ரெண்ட் அதாவது உங்கள் இமேஜினேஷனுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்களே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கம்பைனிங் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸு அதாவது வந்து நம்ம பேட்டர்ன்ஸை வந்து வெறும் வரைகிறதுல மட்டும் இல்லாமல் கலர்ஸ் வச்சோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு ஒரு பிங்க்கு தென் க்ரீன் பிங்க்கு அதுக்கப்புறமேட்டு வைங்க வந்து ஒரு எல்லோ பிங்க்கு நெக்ஸ்ட்டு எல்லோ பர்பிள் தென் எல்லோ பிங்க் எல்லோ பர்பிள் அந்த மாதிரி போயிருக்காங்க அதே மாதிரி இங்கேயோ வந்து சேம் ஒரு ஃப்ளாரில் வந்து நடுவில் எல்லாத்துக்குமே சேம் கலர் இருக்குது ஆனால் இந்த சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கு வந்து அது லீவ்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பிங்க் பர்பிள் ப்ளூ பிளாக் திரும்பி பிங்க் பர்பிள் ப்ளூ பிளாக்கை அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு க்யூபுக்கு வந்து ரெட் கிரீன் பர்பிள் அதுக்கப்புறமேட்டு இங்கே என்னதுன்னு தெரியல சப்போஸ் அதை வந்து அவங்க திரும்பி ரெட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் பேட்டர்ன்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஃபோரை மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் தி பேட்டர்ன் இப்போ வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்க பாக்ஸில் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் அதாவது ஸ்கொயருக்குள்ளேயே டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ்லாம் இருக்குது அதாவது ட்ரையாங்கிள் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன க்யூப் அதாவது ஸ்கொயர் இருக்குது அந்த மாதிரிலாம் ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் அதுக்கப்புறம் என்ன வரும் இங்கே எல்லோ தான் வரும் அப்போ இங்கே எங்கே எல்லோவில் ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் எல்லோ எங்கே இருக்குது இது தான் அப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு ட்ரெயின் டாப்லேட் ஷேப் மாதிரி இருக்குது லைக் திஸ் ய வரல ஓகேவா அந்த கலரில் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்னா ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் திரும்பி என்ன வரும் க்ரீன் வரும் அப்போ இந்த க்ரீனுக்கு மேட்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேவா ட்ரையாங்கிளே நிறைய இருக்குது அதில் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஒரு பேராக இருக்குது எப்படி இருக்குது ஒரு டைப் ஆஃப் பேரிங்காக இருக்குது இதெல்லாம் ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் நம்ம பர்பிள் க்ரீன் க்ரீன் பர்பிள் பர்பிள் க்ரீன் க்ரீன் பர்பிள் அப்புறம் என்ன வரும் பர்பிள் க்ரீன் வரும் ஓகேவா அப்போ இந்த பர்பிளை இங்கே இருக்கிற பர்பிள் கூட நம்ம சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது வந்து மைனஸ் சொல்லுவோம் பட் மைனஸ் இப்படி இருக்கும் அவங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்க ஓகே நம்ம ஜஸ்ட் மைனஸ்னே சொல்லுவோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் திரும்பி இங்கே என்ன வரும் ப்ளஸ் அப்போ இங்கே ப்ளஸ் தோர்க்கு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு ஒரு டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓவல் அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஓவல்லையும் மைனஸ் வந்து சேர்ப்பாங்க இதோ இங்கே பாருங்கள் ஓவல்ல மைனஸ் இது இப்படி இப்படி இருக்கே அப்போ அது ப்ளஸ்லான்னா தப்பு இது ப்ளஸ் இது வேறு ஷேப் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஓவல் இதை வந்து இங்கே சேர்ந்துருச்சு ஓகேவா சேம் லைக் திஸ் வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன வரும் கோன் சிலிண்டர் கோன் சிலிண்டர் வரும்போது இங்கே கோ சிலிண்டர் இருக்குது நெக்ஸ்ட் என்ன வரும் கோனா அதே மாதிரி இங்கே வந்து டைஸ்லேயே வந்து வெறும் டாட்டா டைஸ் டைஸ் இருக்குது அதுக்கப்புறம் கியூபை டாட்டா டைஸ் க்யூபை டாட்டா டைஸ் அதுக்கப்புறமேட்டு கியூபை நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டென்ட் மாதிரி இருக்குது வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா ட்ரையாங்கிள் மாதிரி அதுக்கப்புறம் க்யூபு அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ க்யூப்புக்கு அப்புறம் என்ன வருவீங்க தி சேம் லைக் திஸ் ஸோ நீங்களும் உங்கள் புக்கில் பண்ணிடுவோம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேடியில் பார்க்கலாம் தேங்க்யூ